ஒரு வழியாக அந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு. நானும் ஒரு காலேஜில் சேர்ந்தேன். ஏன் சேர்ந்தேன், எதுக்கு சேர்ந்தேன்னு எனக்கே தெரியல. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாருமே இல்லை, பேசாமல் ஸ்கூல்லே இருந்திருக்கலாம். நானும் எவ்வளவோ இந்த இடத்துக்கு அடாப்டாக ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்து தான் ரியாலிட்டியே புரியுது. என்னால் தான் அடாப்ட் ஆக முடியல, ஆனால் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடாப்ட் ஆகிட்டாங்க. சரி, படிக்க வச்சு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அதுவும் என்னால் முடியல. ஏன் ப்ரோ யார்கிட்டயுமே பேச மாட்டீங்க, தனியாகவே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் ப்ரோ நீங்கள் வேற? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நான்லாம் ஸ்கூலில் எப்படி இருந்த ஆள் தெரியுமா? நாங்கள் மூணு பேர், நாங்கள் பண்ணாத சேட்டே கிடையாது. ஸ்கூல் லைஃப்பை பற்றி சொல்லணும்னா, கிளாஸில் வெளியில் நிற்கிறது, ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு 10 பேர் அடிச்சுக்கிறது, படிக்காமல் வெளியே சுற்றுறது, கிளாஸை கட்டடிக்கிறது, எங்கடா மாட்டி போமோன்னு பயந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிறது, வாழ்க்கையை பற்றி கவலையே இல்லாமல் ஜாலியாக சுற்றுறது, ஆனுவல் டே டான்ஸ் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு கூத்தடிக்கிறது, டியூஷன் போகிறேன்னு போய் சொல்லிட்டு ஊர் சுற்றுறது, ஃபஸ்ட் லவ்வு, பிரேக்கப்பு, க்ரஷ்ஷு, எப்பா சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்கூலில் மாஸ்க் காட்டியிருக்கீங்க போலயே. ஆமாம் ப்ரோ, ஆனால் இப்போ அதெல்லாம் யோசித்து பார்த்தாலே கஷ்டமாக இருக்கு. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நாட்கள். திரும்பி ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா, என் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு, அதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அந்த நாட்களை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். கடவுளே முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், நான் என் ஸ்கூல் லைஃப் தான் வேணும்னு சொல்லுவேன்.